نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا أإذا ضللنا في الأرض أإنا لفي خلق جديد بل هم بلقاء ربهم كافرون قل يتوفاكم ملك الموت الذي أكل بكم ثم إلى ربكم ترجعون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாவினுடைய ஆசிரியைகளே, மாணவிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜும்மா தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டுமென்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதில் எவ்வித கூட்டல் குறைத்தலும் செய்துவிடாமல் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகள், போதனைகள், அடிப்படை கொள்கைகள், கோட்பாடுகளை விளங்கி முழுக்க முழுக்க அவற்றின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. தற்போது நாம் ஷாபான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
அதற்கடுத்து வரக்கூடிய புனித ரமதான் மாதம், இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதும் மனிதர்கள் படைக்கப்பட்டதும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களும் சரி, நமக்கு தரப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், ஐவேளை தொழுகையாகட்டும், ரமதான் மாத நோன்பாகட்டும், அல்லது தான தர்மங்களாகட்டும், இவைகளெல்லாம் அல்லாஹ் எதற்காக கொடுத்திருக்கின்றான்? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், மனிதர்களை படைத்தவன், எதற்காக இந்த வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் எதற்காக கொடுத்திருக்கின்றான்? மனிதன் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் மிருகமாக மாறிவிட்டால் அவனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய கடும் பாதிப்புகள், இந்த உலகத்தில் எத்தனை மிருகங்கள் இருக்கிறதோ, கீறி கிழிக்கக்கூடிய, குதறக்கூடிய, கடித்து குதறக்கூடிய காட்டு மிருகங்கள், காட்டு விலங்குகள், இவைகளால் அவ்வளவு சேதம் ஏற்படுத்த முடியாது, அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்த முடியாது, அவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்த முடியாது. மனிதன் மிருகமாக மாறிவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கிறதே, விளைவுகள் இருக்கிறதே, எல்லா காலகட்டங்களிலும் அதை விட கடுமையான பாதிப்புகள் உலகத்திலே ஏற்படுத்த முடியாது. மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதன் மிருகமாக மாறிவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சிங்கம், புலி, கரடி, காட்டு மிருகங்கள், காட்டு விலங்குகள், காட்டு பிராணிகள், இதன் மூலம் அவ்வளவு பாதிப்பு ஏற்பட முடியாது. மனிதன் மிருகமாக மாறிவிட்டால் மிகப்பெரிய பாதிப்பு. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதிலும் உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதிப்பு, உலகம் முழுவதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னர் ஏற்பட்ட ஹிரோஷிமா, நாகசாகி, முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் என்று மரியாதை கலந்த வார்த்தைகளில் உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. மனித மிருகங்கள், மனிதர்கள் மிருகங்களாக மாறி மனிதர்களையே கடித்து குதறிய, கொன்ற, கடித்து தின்ற சம்பவங்கள் உலக வரலாறு முழுவதும் நடந்திருக்கிறது. எனவே மிக முக்கியமானது, மனிதனை மனிதனாக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவன் மிருகமாக மாறிவிடுவான். இவன் மிருகமாக மாறிவிட்டால் ஆயிரம் சிங்கங்கள், ஆயிரம் புலி, ஆயிரம் கரடிகள் சேர்ந்து என்ன விளைவுகள் ஏற்படுத்த முடியுமோ, அதைவிட கடுமையான விளைவுகள் உலகம் சந்திக்கும், உலகம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மனிதனாக மாற வேண்டும். இவனுடைய உள்ளம், சட்டத்திட்டங்களை பொறுத்தவரையில் சிங்கம், புலி, கரடிகள்லாம் கிடையாது. டிராபிக் ரூல்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு கோழி ஓடுது, ஒரு பூனை ஓடுது, ஒரு நாய் ஓடுது, அதுக்கு டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, அதுக்கு தெரியவும் செய்யாது. என்னடா அது, ரெட் லைட் தெரியுது, நம்ம நிக்காம போயிட்டே இருக்கிறோமே, நாய்க்கு அந்த ஃபீலிங் கிடையாது, ஏன்னா அது நாய். மிருகங்களை பொறுத்தவரையில், பிராணிகளை பொறுத்தவரையில் அதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, சட்டத்திட்டங்கள் அதற்கு கிடையாது. நீ நாய் இல்லை, நீ மனிதன். நீ சிங்கம் இல்லை, நீ மனிதன். நீ கரடி இல்லை, நீ மனிதன்.
நீ பாம்பு இல்லை, தேள் இல்லை, நீ மனிதன். அது கடித்ததற்கு பிறகு அது ஃபீல் பண்ணவும் செய்யாது. பாம்பு கடிச்சிட்டு அல்லது தேல் கொட்டிருச்சு, அதுக்கு பிறகு என்னடா அது நம்ம கடிச்சிட்டோமே, நம்ம நம்மளை தூக்கி எல்லாம் நரகத்தில் போட்டுருவான், இந்த பயமெல்லாம் அது கிடையாது. அதுக்கு விசாரணை கிடையாது. நாய்களுக்கு, மிருகங்களுக்கு, பிராணிகளுக்கு இறைவனிடத்தில் விசாரணை கிடையாது. ஏனென்றால் அது நாய், அது விலங்கு, அது பிராணி. நீ மனிதன், உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது, சட்ட திட்டங்கள் இருக்கிறது, எல்லை இருக்கிறது, பவுண்டரி இருக்கிறது. பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. மனிதனை பொறுத்தவரையில் மனிதனை மனிதனாக மாற்ற வேண்டும். அதற்கான முயற்சிகள் ஐவேளை தொழுகை, குரான் ஓதுறது, திக்ர் செய்யறது, அல்லாஹ்வின் நினைவு கூறுவது, இதெல்லாம் எதுக்கு? நீ மனிதனாக இரு, மிருகமாக மாறாதே. மிருகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை, மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான். மனிதன் மிருகமாக மாறிவிடுவான். மாறிவிட்டால் பார்க்கிறோம் ஃபிரவுன், பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் அதிகாரம் கையில் கிடைத்து விட்டால் மிருகங்களாக மாறிவிடுகிறார்கள். ஆட்சி அதிகாரம், தனிப்பெரும்பான்மை தனக்கு வந்துவிட்டால் மிருகங்களாக ஆட்டம் போடுகிறார்கள், இரத்த வெறி ஆட்டம் போடுகிறார்கள். மனிதனை மனிதனாக்குங்கள். மனிதன் மனிதனாக மாற வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை ரமதான் என்கிற ஒரு மாதத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இது சடங்குக்காக இல்ல, பசிக்கிறதுனால, பசியோடு இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன ஆகிறப்போகுது? அல்லாஹ் எல்லோரையும் பசியோடு போட்டு பட்டினியை போட்டு அல்லாஹ் வேடிக்கை பார்க்கிறானா? அல்லாஹ்வுக்கு என்ன விருப்பமா? இல்ல. ஆண்டுக்கு ஒரு முறை ரமதான் என்கிற ஒரு ஒரு மாதத்தை அல்லாஹ் தருகிறான். இல்லாவிட்டால் மிருகங்களை விட கேடுகட்டவர்களாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள். மனிதனை பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். மனிதன் மிருகமாக மாறிவிடுவான். இதுதான் ஜும்மாவுடைய தலைப்பு. இதுதான் மனிதன் மனிதனாக வேண்டும். இவனை பண்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. வேதத்தை கற்றுத்தர வேண்டும், அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும், அவர்களுடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும். மிருகங்களாக இருக்கக்கூடியவர்களை மனிதர்களாக மாற்ற வேண்டும். மாற்றுவதற்காகத்தான் ஐவேளை தொழுகை, அதுக்காகத்தான் எல்லா இபாதத்துகளும். இவ்வளவு பெரிய மஸ்ஜித், பள்ளிவாசல், வழிபாட்டு தலம், எதுக்கு இது? மனிதன் மனிதனாக உணர வேண்டும். இந்த குணம் மனிதனுக்கு எப்போ வரும்? இதை எப்படி கொண்டு வருவது? இவனை அடக்கி ஆளக்கூடியது எது? எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறான். காவல்துறை, நீதிமன்றம், அரசியல், எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கி விடுகிறான். யாருக்கும் இவன் அடங்குவதில்லை, யாருக்கும் இவன் கட்டுப்படுவதில்லை. சட்டம் தன் கையில், சட்டத்தை விலை கொடுத்து வாங்கி விடுகிறான். ஆட்சி அதிகாரத்தை விலை கொடுத்து வாங்குகிறான். நீதிபதிகளை விலை கொடுத்து வாங்கி விடுகிறான். இவன் யாருக்கு அடங்க மாட்டேங்கிறான். மனிதனை பொறுத்தவரையில் இவன் மிருகமாக மாறிவிட்டால் இந்த பிரபஞ்சம் தாங்காது, இந்த பூமி தாங்காது. மனிதன் மனிதனாக வேண்டும். இதை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இபாதத்துகளை தருகிறான், தொழுகைகளை அல்லாஹ் தருகிறான். நோன்பு ஆண்டுக்கு ஒரு முறை, அதுவும் ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. அதனுடைய நெருக்கத்தில் பார்க்கணும். யாரும் உபதேசம் பண்றது கிடையாது, எந்த அறிவிப்பும் செய்யறது கிடையாது. ரமதான் நெருக்கமாகிவிட்டாலே பீடி குடித்துக் கொண்டிருப்பவர்கள், சிகரெட் குடித்துக் கொண்டிருந்தவர்கள், மதுவில் மூழ்கி கிடந்தவர்கள், சாராயம் குடித்துக் கொண்டிருந்தவர்கள், சினிமா, நாடகம், டிவி என்று மூழ்கி கிடந்தவர்கள் எல்லோரும் வழிபாட்டு தலத்தை நோக்கி, மஸ்ஜிதை நோக்கி, பள்ளிவாசல்களை நோக்கி விரைந்து ஓடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உலகம் முழுவதிலும் இவ்வளவு பெரிய மாற்றம்,
எப்படி ஏற்பட்டது? யார் பயான் செஞ்சா? யார் அறிவிப்பு செஞ்சா? இஸ்லாம் இந்த உலகத்தில் உயிரோட்டமான மார்க்கம் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று, மிகப்பெரிய ஒரு ஆதாரம். தீமைகளில் மூழ்கி கிடந்தவர்கள், பாவங்களில் மூழ்கி கிடந்தவர்கள் ரமதான் தோன்றிவிட்டால், நெருக்கமாகிவிட்டாலே இவருடைய உள்ளங்கள் மாறிவிடுகிறது. அல்லாவை நோக்கி ஓட வேண்டும், அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும், அல்லாவிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும், அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும், வழிபாட்டு தலங்களை நோக்கி ஓட வேண்டும். இஸ்லாம் உண்மையான உயிரோட்டமான மார்க்கம் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம், மிகப்பெரிய சான்று. உலகம் முழுவதிலும் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்லாம் தரக்கூடிய வழிபாட்டு முறைகள், இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய வழிபாட்டு முறைகள், அதுல மிக முக்கியமானது நோன்பு. ரமதான் மாதம், இந்த பேர்கள்லாம் இருக்கு பாருங்க, 12 மாதங்கள், ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, 12 மாதங்கள். மாதங்களின் எண்ணிக்கை அல்லாவிடத்துல 12. அல்லாஹ் நினைத்திருந்தால் 14 மாசங்கள்னு கூட வச்சிருப்பான், அல்லாஹ் நினைத்திருந்தால் 10 மாசங்கள்னு கூட அல்லாஹ் வச்சிருப்பான், அல்லாஹ் நினைத்திருந்தால் 5 மாதங்கள் என்றும் அல்லாஹ் வச்சிருப்பான். இது அல்லாஹ்வின் தனிப்பட்ட அதிகாரம். ஆனால் உலகம் முழுவதிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 12 மாதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே 12 மாதங்கள், ரமதான் மாதம், ஷவ்வால், ஷாபான், துல்காதா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த மாதங்கள். நபி அவர்கள் வந்து எதையுமே மாற்றல, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எல்லாவற்றையுமே மாற்றல. எதை மாற்ற வேண்டுமோ அதை மட்டும் மாற்றியது, எல்லாத்தையும் மாற்றல. அதனாலதான் மாரூஃபன், என்ன வார்த்தை குரான்ல வருது? மாரூஃபன், உருஃப். மாரூஃப்னா அறியப்பட்டது, உங்களுக்கு தெரிந்தது, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியது, நீங்கள் எதை சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அதுதான், புதுசா ஒண்ணு கொண்டு வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எல்லாவற்றையும் மாற்றவில்லை, எதை மாற்ற வேண்டுமோ அதை மட்டும்தான். அதனால இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியதில்லை, எதை மாற்ற வேண்டும் அது மட்டும் தெரியணும். எதை மாற்றினால் மனிதர்கள் மனிதர்களாவார்கள். எதை மாறணும்? உள்ளங்கள் மாற வேண்டும். அசல் விஷயம் மனிதர்களுடைய உள்ளங்கள். காரணம் என்னன்னு சொன்னா, பெரும்பாலும் எல்லோருமே சரி, ஒருவருடைய ஆட்சி அதிகாரம், அவனிடம் இருக்கக்கூடிய காசு பணம், இந்த ரெண்டை பார்த்து தான் மனிதர்களை எடை போடுகிறார்கள், எடை போடுகிறோம். எல்லாமே சரி, அவன் தான் நேர்வழியில் இருக்கிறான் என்று விளங்கிக் கொள்கிறோம். யாரிடத்தில் ஆட்சி இருக்கிறதோ, உதாரணமா அமெரிக்கா, யூரோப், அதனாலதான் அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை மக்கள் ஃபாலோ பண்றாங்க. டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவை விட ஜப்பான், மேட் இன் ஜப்பான். ஆனா ஜப்பானுடைய லைஃப் ஸ்டைலை யாரும் ஃபாலோ பண்றது இல்லை அமெரிக்கா. காரணம் என்னன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரம், பணபலம், இது மனிதனுடைய இயல்பு. இவங்க நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் ஆட்சியில் இருக்கிறாங்க, இவங்க நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் இவங்கள்ட்ட காசு பணம் அதிகமா இருக்குது. இது மக்களுடைய மென்டாலிட்டி, மென்டல் அப்ரோச். மக்களுடைய மென்டல் அப்ரோச் எப்படி இருக்கும்? இவங்க கெட்டவங்களா இருந்தா ஏன் ஆட்சிக்கு வர்றாங்க? ஆட்சிக்கு வர்றாங்கன்னு சொன்னா ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்கன்னா நல்லவங்க, காசு பணம், இவங்க நல்லவங்க. இது மென்டாலிட்டி, இது மென்டல் அப்ரோச். எல்லோருடைய சிந்தனையிலும் இது ஆழமாக பதிந்து விட்டது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால், காசு பணம் அதிகமாக இருந்தால் அவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்க, அவங்கள ஃபாலோ பண்ணணும். அரசியல்வாதிகள், சினிமா கூத்தாடிகள், பிளேயர்ஸ், எல்லாமே சரி, இது எல்லோருடைய உள்ளத்திலும் பதிந்து விட்டது. அதனாலதான் எப்படியாவது நான் ஆட்சிக்கு வரணும், எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றணும், எப்படியாவது நான் பணம் சம்பாதிக்கணும். இதுக்கு பின்னாலேயே முழு உலகமும் ஓடுகிறது. நகர்மன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், எப்படியாவது சண்டை போட்டு கை காலில் விழுந்து பிச்சை எடுத்து
எவன் காலையாவது நக்கி, காலையாவது விழுந்து கால கழுவி குடிச்சாவது, ஐயா அம்மா சாமி ஓட்டு போடுங்க. காரணம் என்ன? ஆட்சி அதிகாரம், எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். எவன் காலில் விழுகிறோம்? இதெல்லாம் சுயமரியாதை, மானம் ரோசெல்லாம் போகுது. மானம் லெஸ், மானம் இல்லைங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. மானம் லெஸ், ரோஷம் லெஸ், சூடு லெஸ், சொரணை லெஸ். சொரணை இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இங்கிலீஷை சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். மானம் லெஸ், சூடு லெஸ், சொரணை லெஸ், வெக்கம் லெஸ், எல்லாம் லெஸ். எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். எங்க ஆட்சிக்கு வரணும்? ஆட்சிக்கு வந்தால் தான் மக்கள் மதிப்பாங்க. எப்படியாவது ஆட்சி, காசு பணம் சேர்க்கணும், எப்படியாவது சேர்க்கணும். யாரிடத்துல இந்த ரெண்டு இருக்குதோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், நேர்வழியில் இருக்கிறாங்க, அவங்க தான் நமக்கு ரோல் மாடல். முஸ்லீம்களுடைய உள்ளங்களிலும் இதுதான் அதிகமாக பதிந்திருக்கிறது, உண்மை இதுதான். எனவேதான் அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுகிறார்கள். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்தை முஸ்லீம்கள் பின்பற்ற காரணம் என்ன? இவங்க கெட்டவங்களா இருந்தா ஏன் ஆட்சிக்கு வர்றாங்க? நல்லவங்களா இருக்க போய் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இவங்க நல்லவங்களா இருக்க போய் தான் இவ்வளவு காசு பணம் இருக்குது. இந்த மென்டல் அப்ரோச், இது அழுத்தமாக முஸ்லீம்களுடைய உள்ளங்களில் பதிந்து விட்டது. அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணணும். பாருங்க அவன் எப்படி என்ஜாய் பண்றா, பாருங்க லைஃபை என்ஜாய் பண்ணணும். அப்ப இது அப்படி இருந்தாதான் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். பதவி இருக்கணும், காசு பணம் இருக்கணும், இது இருந்தா தான் என்ன செய்ய முடியும், லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். அப்ப இதே மென்டாலிட்டி, இதே சிந்தனை முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்து விட்டது. அதனாலதான் இபாதத்துகள் கூட, வணக்க வழிபாடுகள் கூட என்னவாயிருச்சு, உலகத்தை சம்பாதிப்பது, காசு பணத்தை சம்பாதிப்பது, பதவிக்கு வருவது, எப்படியாவது அரசியலுக்கு வருவது, எப்படியாவது. இந்த ஆட்சி அதிகாரமும் காசு பணமும் இது சிறந்தவர்கள் நல்லவர்கள் என்பதற்கு அடையாளம் அல்ல. உலகத்திலேயே அடி முட்டாளா கூட இருப்பான், அவனுக்கு கூட அல்ல ஆட்சி அதிகாரத்தை தருவான். தந்திருக்கிறான், பார்த்திருக்கிறோம். மூத்திரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அது உத்தரப்பிரதேசம்ங்கிறது மாறி இப்போ மாட்டு மூத்திர பிரதேசமாக அது மாறப்போகுது, மாறிக்கிட்டு. ஆட்சி அதிகாரம்ங்கிறது அறிவாளிக்கு அல்லாஹ் கொடுக்கறது இல்ல, காசு பணம்ங்கிறது அறிவாளிங்கிறதுனால அல்லாஹ் கொடுக்கறது இல்ல, அடி முட்டாளுக்கும் அல்லாஹ் தருகிறான். அவன் நல்லவங்கிறதுக்கு அர்த்தமும் இல்லாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய கொடுங்கோலன் ஃபிரௌன், ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், மிகப்பெரிய அநியாயக்காரன். ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கையில 10 பைசா கிடையாது. மாமனார் வீட்டில் போனாங்க, திருமணம் செய்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாங்க. அங்க 10 வருஷம் ஆடு மேய்த்தார்கள், வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாங்க. இது இது ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா சில பேருக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குது, என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குது, அது கேவலம். அது வீட்டோட மாப்பிள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க, இது குர்ஆன்ல இருக்குது. நம்மை சுற்றிலும் வேற கலாச்சாரம் இருக்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ள இது இது கௌரவ குறைச்சல். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருக்கிறாங்க 10 ஆண்டுகள், 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்தை மூசாவுக்கு அல்லாஹ் கொடுக்கற, அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆட்சி அதிகாரம் கொடுத்ததுனால அவன் பெரிய அறிவாளி, அவன் நல்லவன், அவனுடைய ஃபேஷனை ஃபாலோ பண்ணணும் என்பது அர்த்தம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 4-5 நாட்கள் அடுப்பே எரியாது, மாசக்கணக்கில் அடுப்பே எரியாது. உலகத்திலேயே மிக சிறந்த மனிதராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால லைஃபை என்ஜாய் பண்றது அவனுக்கு தெரியல. லைஃப் என்ஜாய் பண்றதுன்னு சொன்னா நம்ம பார்க்கிறோம், தற்கொலைகள் இஸ்லாமிய சமுதாயத்தை காட்டிலும் அங்க குறைவா இருந்திருக்கணும். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆட்சி அதிகாரம் காசு பணம் இல்லை, தற்கொலைகள் அதிகமாக இருந்திருக்கணும். ஆனா நீங்க பாருங்க, எத்தனை நாடுகள் உலகத்தில் முன்னேறி இருக்கிறதோ, டெவலப்மெண்ட் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ,
நாகரிகம் ஃபேஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தற்கொலைகள், சூசைட், டெவலப்மெண்ட்ங்கிற லைஃபை என்ஜாய் பண்ணணுங்கிற. ஏன் சாக விரும்புற, ஏன் வாழ விரும்புறதில்ல? உலகத்தில் பட்டியல் எடுத்து பாருங்க, முன்னேறிய நாடுகள் டெவலப்மெண்ட், முன்னேற்றத்தின் உச்சிக்கு சென்று விட்டதாக சொல்லக்கூடிய நாடுகள், தற்கொலை அதிகம், ட்ரக்ஸுக்கு அடிமை, போதைக்கு அடிமை. அதே மாதிரி மன தத்துவ நிபுணர்கள், மனநல நிபுணர்கள் அதிகம். காரணம் என்ன? பைத்திய அதிகம். அதிகமான இஸ்லாமிய நாடுகளை காட்டிலும், இஸ்லாம் கடைபிடிக்கப்படக்கூடிய நாடுகளை காட்டிலும் முன்னேற்றம் அடைந்ததாக சொல்லக்கூடிய நாடுகளில் பைத்தியங்கள் அதிகம், பைத்தியகார ஆஸ்திரி அதிகம். ஏங்க அப்படி? லைஃபை என்ஜாய் பண்ணணுங்கிறீங்க, ஒரு பக்கம் சாவுறீங்க, இன்னொரு பக்கம் பைத்தியம். காரணம் என்ன? அது உண்மையான வழிகாட்டல் கிடையாது. அவர்களிடத்துல உண்மையான வழிகாட்டல் இல்லை. முஸ்லீம்கள் ஏமாந்து விடுகிறார்கள். ஆட்சி அதிகாரம், காசு பணம் அதிகமா இருக்குன்னு சொன்னா இவங்க போகக்கூடிய வழி சிறந்தது, இவர்கள் காட்டக்கூடிய கலாச்சாரம் சிறந்தது என்று முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் நினைத்து அவர்களுடைய கலாச்சாரம் முடிவெற்றதிலிருந்து, பாருங்க எப்படி முடிவெற்றோம், முடிவெற்றதிலிருந்து ஆடைகள் உட்பட முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். அதனால மனிதன் மனிதனாக மாற்றுவதற்கு இஸ்லாம் வணக்க வழிபாடுகளை கொடுத்திருக்கிறது. அவர்களிடத்தில் அந்த எந்த விதமான வழிகாட்டலும் கிடையாது. வெள்ளையர்களை பொறுத்தவரையில், ஆங்கிலேயர்களை பொறுத்தவரையில், பிரிட்டிஷ் அமெரிக்கன்களை பொறுத்தவரையில், அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறு என்ன? உலகத்திற்கு நாம் எதற்காக வந்தோம் என்பதையே அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள், விளங்காமல் இருக்கிறார்கள். எதுக்காக உலகத்திற்கு வந்தோம்? சாப்பிடுறதுக்கா, தூங்குறதுக்கா, திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு, வீடு கட்டுவதற்கு எதுக்காக வந்தோம்? நாம் அல்லாவை வணங்குவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக. எந்த நோக்கத்திற்காக மனிதன் உலகத்திற்கு வந்தானோ அந்த நோக்கத்தையே மறந்திருக்கிறார்கள். மனிதன் நோக்கத்தை மறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அவன் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி உலகத்தில் நிச்சயம் கிடைக்கவே செய்யாது. மனிதனுக்கு அவனுடைய நோக்கம் ஒன்னு, நோக்கம் தெரியணும். இன்னொன்னு என்ன? மரணத்திற்கு பிறகு நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இதுதான் மனிதனை மனிதனாக்கும். இல்லாவிட்டால் மனிதன் மிருகத்தை விட கேடு கெட்டவனாக மாறிவிடுகிறான். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி மனிதர்களை மனிதர்களாக்கியது? மிருகத்தனம் கொண்ட மனிதர்களை மனிதர்களாக எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள், மனிதர்களாக எப்படி மாறினார்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு 44 லட்சம் சதுர பரப்பளவு கொண்ட உலகம், உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு 65 லட்சம் சதுர பரப்பளவு கொண்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், உலகத்தில் இதுவரை யாருமே அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்ததே கிடையாது. ஆண்ட பரம்பரை முஸ்லிம்கள், இஸ்லாம். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு 44 லட்சம் சதுர பரப்பளவு கொண்ட அல்லாஹ்விடத்தில் என்ன துவா செஞ்சுட்டு இருந்தது தெரியுமா? யா அல்லாஹ், இதுக்கு மேல வேணா, இவ்வளவு போதும், இதுக்கு மேல எனக்கு இந்த ஆட்சியை நீ விரிவாக்கம் செய்யாதே. அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வழக்கம், மனிதன் மனிதனாக மாறிவிட்டால் என்ன நன்மைகள் உலகத்திற்கு ஏற்படும், அதிலும் குறிப்பாக ஆட்சியாளர்கள், பதவியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், இப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாங்க. எப்படிப்பட்ட அதிகாரம் தெரியுங்களா? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் ஹாலிது இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் போருக்கு மேல போர் செய்து கொண்டே போகிறார்கள். மிகப்பெரிய வெற்றிகள் குவிந்து கொண்டே செல்கிறது. உடனே ஒரு லெட்டர் எழுதுறாங்க, ஹாலித் நீங்கள் டிஸ்மிஸ்,
உங்களுடைய கமாண்டர் இன் சீஃப் பதவியில் இருந்து நீங்கள் நீக்கப்படுகிறீர்கள். ஒரு லெட்டர் பரபரப்பா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் போர்க்களங்கள், எல்லா போர்க்களங்களிலும் வெற்றி, அனைத்திலும் வெற்றி. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் காலடி எடுத்து வைத்தார்களோ வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டே சென்றார்கள். தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் லெட்டர் எழுதுறாங்க. அரசியல் சொன்னா இப்படி இருக்கணும், ஆட்சின்னு சொன்னா இப்படி இருக்கணும். ஒரு லெட்டர் எழுதுறாங்க, ஹாலித் யூ ஆர் டிஸ்மிஸ். போர் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சியாளருக்கும் இப்படி ஒரு தைரியம் துணிச்சல் உலகத்தில் எந்த ஆட்சியாளருக்கும் வராது. இவங்க ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு கமாண்டர் இன் சீஃப், மிகப்பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு அமைப்புல இருந்தா இவர் நீக்கிட்டார்னா அவன் தனியா போய் அவன் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிடறான், அவனை நீக்கலாம் அவன் போய் இன்னொரு அமைப்பு ஆரம்பிச்சிடறான். இன்னைக்கு உள்ள நிலைமை. அல்லாஹ் நம் சமுதாயத்திற்கு நல்ல புத்தியை தந்தருள்வானாக. ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு தலைமை பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். நீக்கப்பட்டது பிறகு என்ன பண்றாங்க, அந்த கமாண்டர் இன்னொருத்தர் கமாண்டர் இன் சீஃப் ஆகிட்டு உங்களுடைய தலைமை கீழ் நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து செயல்படுவேன். மக்கள் கேட்டாங்க, என்னங்க உங்களை கமாண்டர் இன் சீஃப் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க, நீங்க சண்டை போடுறீங்க? நான் அப்போதும் உமருக்காக சண்டை போடவில்லை, இப்போதும் உமருக்காக சண்டை போடவில்லை, நான் அல்லாஹ்வுக்காக போர் செய்கிறேன். ஹாலித் பின் வலீத், இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஒருத்தர் நீக்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன நடக்குது? பஸ்ஸை எரிக்கிறான், கடையை உடைக்கிறான். அப்பேற்பட்ட கம்பீரமான ஆட்சி உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். ஆனால் இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டார்கள். தனது ஆட்சியின் கீழ் யார் பசியோடு இருக்கிறார்கள், யாருக்கு உணவு தேவைப்படுகிறது, யாருக்கு உடை தேவைப்படுகிறது, யாருக்கு வீடு இல்லை, யாருக்கு இருக்க வசதி இல்லை, உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் அவங்களுக்கு தூக்கமே வராது. ஒரு சமயத்தில் போயிட்டு பார்க்கறாங்க கூடாரம், ஒரு கூடாரத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. மனிதன் மனிதனாக மாறிவிட்டால் இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும். மனிதன் மிருகமாக மாறிவிட்டால் சொல்லவே தேவை கிடையாது. ஹிட்லர், முசோலினி போன்றவர்கள், ரத்த வெறியாட்டம் ஆடிய ஹிட்லர் போன்ற கொடுங்கோலர்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு நேரா போறாங்க, போய் பார்த்தா ஒரு கூடாரம் இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சட்டியை வச்சுட்டு தண்ணியை ஊத்தி அதுல கொஞ்சம் கல்லு கல் எல்லாம் போட்டு சும்மா சமைக்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு போனாங்க, போய் கேட்டாங்க என்னாச்சு? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, ஏதாவது சமாதானம் செஞ்சு பிள்ளைங்களை தூங்க வச்சிடலாம், சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு வெறும் கல்லு தண்ணி. உடனே உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் ஆட்சியில் மக்கள் இப்படி இருக்கிறார்கள், உடனே ஓடி போனாங்க பைத்துல் மால். அங்க போனாங்க, கோதுமை மாவு, பேரிச்சம்பழம், பாலாடை கட்டி என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் சேர்த்து சமையல் பண்ற மாதிரி எல்லாவற்றையும் கொண்டு தூக்குனாங்க. கூட ஒரு பணியாளர் இருந்தார், ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு கூட பணியாளர் இருந்தார். அவர் சொன்னாரு, அமீருல் மூமினீன், நான் தூக்கிட்டு வரேன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இந்த உலகத்தில் என் சுமையை நீங்க தூக்குறீங்க, ஆகிரத்தில் எனது சுமையை நீங்கள் தூக்குவீர்களா, நீங்கள் சுமப்பீர்களா? அவரு நல்ல விவரமான ஆளு, ஆகிரத்தில் உங்க சுமையை நான் சுமக்கிறதா, அல்லாஹு அக்பர். அவர் நல்ல, என்ன மற்றவங்க ஜாலரா தட்டுறவனா இருந்தா கவலைப்படாதீங்க தலைவரே, நான் இருக்கிற தலைவரே, நான் பாத்துக்கிறேன். அவர் நல்ல தர்பியத்தானவர். உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து உடனே சமையல் செய்து தாங்களாகவே சமைத்து, அந்த அடுப்பு எரியல, வரலாற்றில் வருகிறது, தாடி நல்ல அடர்த்தியா இருக்கும், நீண்ட தாடி, அடர்த்தியான தாடி உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அவர்களுக்கு. அதை ஊதுறாங்க, அந்த அடுப்பை ஊதுகிறார்கள், அந்த புகை அப்படியே தாடியில வந்து அந்த காட்சியை அரபு கவிஞர்கள் கவிதையை வடிக்கிறாங்க. பெருப்பட்ட ஜனாதிபதி, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு மனிதர் மனிதனாக மாறிய காரணத்தினால் மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள். சமையல் செஞ்சு எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, குழந்தைகள் அழுது கொண்டிருந்தார்கள். இந்த பிள்ளைங்களுடைய முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன். அவங்க யானை மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களை முதுகில் வச்சுட்டு அப்படியே சுற்றுறாங்க, விளையாட்டு காட்டுறாங்க பிள்ளைங்களுக்கு.
பிள்ளைகள் சிரித்த பிறகு அவங்க போறாங்க. அந்த அந்த பெண் யாரோ உமரா, உமரை வந்து கலீஃபாவாக்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே உங்களை போன்றவர்கள் தான் கலீஃபாவாக இருக்கணும். அந்த பெண்ணுக்கு தெரியல. உடனே அவர்களும் வேற யாரும் இல்லை, நான் தான் உமர் என்றும் சொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹுவர்கள் சொன்னாங்க, நாளைக்கு வாங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுது. அசல் விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து பூர்வீக மதீனா கிடையாது, அவங்க வெளிநாட்டில் இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல உதவியை பெறுவதற்கு, அனாதை பிள்ளைங்களுக்கு உதவியை பெறுவதற்கு, அனாதைகளுக்கு மாதாந்திர உதவி, விதவைகளுக்கு உதவி, வேலை இல்லாதவர்களுக்கு உதவி, ஊக்கத்தொகை என்பது பிரிட்டிஷ்காரன் அமெரிக்கன் கண்டுபிடித்தது இல்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்த நேரத்தில் வழங்கியது. நம்மை பார்த்துத்தான் எல்லோரும் காப்பெடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் இன்றைக்கு எத்தனை நன்மைகள் அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மருத்துவ ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லாம் நம்மள்ட்ட இருந்து காப்பி அடிச்சது, நம்மள்ட்ட இருந்து போனது. இந்த ஊக்கத்தொகை கொடுக்கறாங்களே, வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, மூத்த குடிமகன்களுக்கு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்படுத்தியது. அதை வாங்கறதுக்கு தான் அவங்க வந்திருந்தாங்க. வேற நாட்டில் இருந்து மதீனாவுக்கு வந்திருந்தாங்க. கூடாரம் அமைச்சு அங்கு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு வாங்க, கலீஃபா உமரை நீங்க பார்க்கலாம். உங்களை எங்க பாக்குறது, அங்க வாங்க, அங்கேயே பாத்துக்கலாம். இது வரலாற்றில் நடைபெற்ற சம்பவங்கள். காரணம் என்ன, ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு போய்விட்டாலும் மனிதர்களை கண்டு அந்த அந்த பசியோடு இருக்கிறார்கள், அந்த துடிப்பு, அந்த கவலை. காரணம் என்ன, மனிதனை மனிதனாக மாற்றியது. ஆகையினால மனிதன் மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, தான தர்மங்கள் தவிர, இது சடங்குக்காகவோ, அனாச்சாரங்களுக்காகவோ, சம்பிரதாயத்துக்காகவோ அல்லாஹ் தரவில்லை. இந்த தொழுகை, நோன்பு, வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் நாளுக்கு நாள் உங்களை மனிதனாக மாற்ற வேண்டும். மிருகமாக மாற்றக்கூடாது, மனித தன்மை வர வேண்டும். அடுத்தவர்களுடைய கவலை உங்களுடைய கவலையாக நினைக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய கவலையை பார்த்து கைகொட்டி சிரிக்க கூடாது. அடுத்தவர்களுடைய கவலையை போக்குவதற்கு என்ன பாடுபட முடியுமோ அதை செய்ய வேண்டும். தான் மனிதனாக மாறுவதுன்னு அர்த்தம். அர்த்தம் கவலைப்படுறான், அர்த்தம் அடிச்சுட்டு சாவுறான், அர்த்தம் கஷ்டத்துல இருக்கிறான், சந்தோஷமடையாதீர்கள். இது மிருகத்தன்மை, மனிதர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம் குடும்பத்து பெண்களுக்கும், நம் சமுதாய வாலிபர்களுக்கும், இளைஞர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தற்போது இருந்து கொண்டிருக்கிற இந்த ஷாபான் மாதமாகட்டும், அல்லது வரக்கூடிய புனித ரமதான் மாதமாகட்டும், இவைகளெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கின்றான்? நமது மனதை நாம் பண்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக. சின்ன வயசுலேருந்தே காசு இருந்தால் தான் எல்லாமே, காசு இருக்கணும், காசு சம்பாதி, காசு இருக்கணும், பணம் இருக்கணும், காசு இருக்கணும், பணம் இருக்கணும், அப்போ தான் எல்லாம் மதிப்பாங்க, அப்போ தான் எல்லாம் கண்ணியப்படுத்துவாங்க. இச்சின்ன வயசுலேருந்தே இது பதிஞ்சிருது. அதனால் அவன் வளர்ந்த பிறகு அவன் டார்கெட் பூரா எதில் இருக்குது? சென்ட்ரல் கோல், சென்ட்ரல் ஐடியா, காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். ஆனால் இதை காட்டிலும் இஸ்லாம் முக்கியத்துவம் தருவது மனிதன் மனதை பண்படுத்துவது, பக்குவப்படுத்துவது. அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என் உள்ளத்தை தூய்மையாக்கு, உள்ளத்தை பரிசுத்தமாக்கு, உள்ளத்தை தூய்மைப்படுத்து. அதனால இந்த இபாதத்துகளை பொறுத்தவரையில் இது அனாச்சாரத்திற்காக அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த ஷாபானுடைய மாதத்தில் நமக்கு மாற்று கருத்து கொண்டவர்கள், தங்களை முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷபே பராத்துங்கிற பேரில் ஒரு ஒரு அனாச்சாரத்தை செய்வார்கள். இந்த ஷாபான் மாதத்தில் முஸ்லீம்களிடத்தில் சில பழக்கங்கள்,
இதுக்கு என்ன சொல்லுவாங்க, முருதோங்கி ஈது, செத்து போனவங்களுக்கு ஈது, செத்து போனவங்களுக்கு பெருநாள். எப்பேற்பட்ட இஸ்லாமிய மார்க்கம், மனிதர்களை பண்படுத்த பக்குவப்படுத்த, மனிதர்களை சரி செய்வதற்காக நிமிர்த்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். இதை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, சங் பரிவாரெல்லாம் இவ்வளவு கேவலப்படுத்துறது இல்லை, இந்த மானங்கெட்ட மதகுருமார்கள் தான் இஸ்லாமிய மதகுருமார்கள். ஏங்க, செத்து போனவன் என்னைக்காவது உலகத்துக்கு வருவானா? இது மக்கா காஃபிர் கூட இப்படி நம்புறது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த எதிரிகள் காஃபிர்கள் கூட இப்படி நம்புறது கிடையாது. இவன் நம்புறான், இவன் பாய்ங்கிறான், முஸ்லீம்ங்கிறான், ஐவேளை தொழக்கூடியவன், மூணு யாசின் ஓதுறது இந்த ஷாபான் மாசத்துல. யாசின் நீங்க எப்பவும் ஓதுங்க, குரான் உடைய ஒரு சூரா அது, எப்பவும் ஓதுங்க. இவருக்கு ஒண்ணு ஓதுறாரு, செத்து போனவங்களுக்கு ஒண்ணு ஓதுறாரு. ஏடா, செத்து போனவங்களுக்கு ஓதுறதுக்கு அல்லாஹ் குரான் கொடுத்திருக்கான், உன்னை திருத்துவதற்கு. லியுந்திர மன் கான ஹையன், யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை திருத்துவதற்காக, அவர்களை சரி செய்வதற்காக அல்லாஹ் குரான கொடுத்திருக்கான். சங் பரிவார் செய்யறது இல்ல, சங் பரிவாரை விட மோசமானவர்கள் இந்த மதகுருமார்கள். தங்களுடைய மதத்தை மார்க்கத்தை விற்று வயிற்று பிழைப்புக்காக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள். செத்து போனவங்க யாராவது வருவாங்களா? வர்றாங்களாம், ஷாபான் 15 வர்றாங்கன்னு சொல்லி, சரி வர்றாங்கன்னு இப்படி நம்புறான். இன்னொன்னு என்ன செய்யறான், எல்லாம் கூட்டமா எந்திரிச்சு எல்லாம் கபிரஸ்தானுக்கு போறான், எல்லாம் எந்திரிச்சு கபிரஸ்தானுக்கு போறான். ஷபே பராத்துங்கிற பேர்ல, இந்த ஷபே பராத்துங்கிற ஒரு சாப்டரே இஸ்லாத்துல கிடையாது. ஜபாத்துல் உலமாவும் சரி, மற்ற உலமாக்களும் சரி, குரான் ஹதீஸுக்கு இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைக்கு நீங்கள் மாற்றம் செய்கிறீர்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், தௌபா செய்யுங்கள். செத்து போனவங்க யாரும் உலகத்துக்கு வர்றதில்லை, எல்லாம் கூட்டமா சேர்ந்து இவனுங்க கபிரஸ்தானுக்கு போறாங்க. எப்படி பாருங்க, அவங்க இங்க வர்றாங்கன்னு நம்புறான், இவன் எந்திரிச்சு அங்க போயிடுறான். என்ன வேடிக்கை பாருங்க, கபிரஸ்தானுக்கு கூட்டமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுவாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள், அவங்க தேடி பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் இல்ல. அப்புறம் போய் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபிரஸ்தான்ல இருந்தாங்க. பார்த்துட்டு உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மூச்சு வாங்க ஓடி வந்தாங்க, தூங்குனாங்க. இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க, இது சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது, எல்லாமே பலவீனமான செய்திகள் அல்லது இட்டு கட்டப்பட்ட செய்திகள். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பயப்படு அல்லாஹ்வை. சடங்கு இது இஸ்லாத்துல கிடையாது. ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொண்டாலும், ஏங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்றதுக்கு வந்தாங்க, தெளிவுபடுத்துறதுக்கு வந்தாங்க, அதுக்காக தான் அல்லாஹ் அனுப்பி வச்சான். யார்கிட்டயுமே சொல்லாம, மனைவி கிட்ட கூட சொல்லாம கபிரஸ்தானுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு சொன்னா, அப்ப நீ என்ன செய்யணும், யார்கிட்டயும் சொல்லாம அஜர்த்து நீங்க மட்டும் 12 கபிரஸ்தானுக்கு போயிட்டு வரணும். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்கிட்டயுமே சொல்லல, மனைவி கிட்ட கூட சொல்லல, அவங்க மட்டும் தனியா. ஒரு நபியினுடைய தைரியம், துடிச்சல், அவங்க கபிரஸ்தானுக்கு போறாங்க, கபர் ஜியாரத்துக்கு. அதனால செத்து போனவர்கள் உயிரோடு உலகத்திற்கு வருகிறார்கள் என்று நம்புவது இறை நிராகரிப்பு. அவர்களுடைய மதுஹபு நூற்களிலேயே எழுதப்பட்டிருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு பக்கம், மதுஹபு நூற்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சடங்குகளை விடுங்கள், தௌபா செய்யுங்கள். இது இந்து மதத்தில் இருந்து வந்த சடங்குகள், இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஷபே பராத்துங்கிற ஒரு சாப்டரே இஸ்லாத்துல கிடையாது. தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஹதீஸை விளங்கக்கூடிய இறுதி மூச்சு வரை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.